அம்மா மினி கிளினிக் திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல்வர் தமிழகத்தில் சுகாதார உள்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் விதமாக மினி கிளினிக் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார் தமிழகம் முழுவதும் இரண்டாயிரம் மினி கிளினிக்குகள் தொடங்கப்படுகிறது முதல்கட்டமாக சென்னை ராயபுரம் வியாசர்பாடி மயிலாப்பூர் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள மினி கிளினிக்குகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் சென்னையில் இருநூறு இடங்களில் மின் கிளினிக்குகள் அமைக்கப்படுகிறது தமிழகம் முழுவதும் இரண்டாயிரம் மினி கிளினிக்குகள் தொடங்கப்படுகிறது இந்த மினி கிளினிக்குகள் காலை எட்டு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எண்ணத்தில் உதித்த இந்த மினி கிளினிக்குகள் திட்டத்தை இந்திய மருத்துவர்கள் சங்கம் பாராட்டியுள்ளது விஷாலை களமிருக்கும் திமுக விஜய் கட்சி தொடங்கி ரஜினிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் அல்லது ரஜினிக்கு வாய்ஸ் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள் கமல்ஹாசனால் திமுக வாக்குகள் தான் பறிபோகும் என்றும் சொல்வதால் கமல்ஹாசன் கட்சியிலும் திமுகவுக்கு பாதகம் ஏற்படும் சூழல் இருக்கிறது இதையெல்லாம் யோசித்து தான் திமுகவும் தங்களுக்கு சாதகமாக நடிகர் விஷாலை களம் இறக்குகிறது அதிமுக வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காகவே விஷாலை களம் இறக்குவதில் தீவிரம் காட்டி வருகிறதாம் திமுக விஷால் அரசியல் களம் இறங்குவதற்கு பின்னால் உதயநிதி ஸ்டாலின் இருப்பதாக கூறுகிறார்கள் டிசம்பர் பதினெட்டாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் மாபெரும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தை தொடர்ந்து தோல்வியில் முடிந்த நிலையில் மூன்று வாரங்களாக இந்த போராட்டம் நீடித்து வருகிறது டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக திமுகவின் கூட்டணி கட்சிகள் சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் திமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக நடத்திய ஆலோசனைக் கூட்டம் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் துணை ஒருங்கிணைப்பாளரும் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் முன்னிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமைக் கழகத்தில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாலை நான்கு முப்பது மணிக்கு நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மண்டல பொறுப்பாளர்கள் செயலாளர்கள் அமைச்சர்கள் பங்கேற்றார்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது கமல்ஹாசன் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் என் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் மதுரைக்கு வந்துதான் செல்ல வேண்டும் எனவே எனக்கு நெருக்கமான ஊர் என்பதால் பிரச்சாரத்தை இங்கிருந்து தொடங்கியுள்ளேன் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்டாயம் போட்டியிடுவேன் ஆனால் எங்கு என்பது பிறகுதான் முடிவு செய்யப்படும் என்னை நாத்திகவாதி என்று கூறாதீர்கள் நான் பகுத்தறிவாதி என்று தெரிவித்துள்ளார் நேர்மையானவர்கள் அனைத்து கட்சிகளிலும் இருக்கிறார்கள் அவர்கள் ஏன் அங்கு இருக்க வேண்டும் நேர்மையான கட்சியில் இருக்கலாமே ஆளும் கட்சியின் மீதும் விமர்சனம் மாநிலம் முழுவதும் இருக்கிறது புகழும் ஆதரவும் எங்களுக்கும் அதிகரிக்கும் என்பது அவர்களுக்கு பதற்றலமாக இருக்கலாம் நானும் ரஜினியும் கூட்டணி அமைத்தால் வெற்றி நிச்சயம் ஆனால் முப்பத்தி ஓராம் தேதிக்கு பிறகு யோசிப்போம் கூட்டணி குறித்து யார் யாரெல்லாம் தன்னை அணுகிறார்கள் என்பது தற்போது வெளியில் சொல்லக்கூடாது என்று கூறினார் யார் வருகையும் பாஜகவை பாதிக்காது எல் முருகன் பாஜக மாநில தலைவர் எல் முருகனிடம் கமலின் அரசியல் வருகை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் யாருடைய அரசியல் வருகையும் பாஜகவை பாதிக்காது என திட்டவட்டமாக தெரிவித்தார் அதில் ரஜினிகாந்தையும் சேர்த்து தான் குறிப்பிட்டார் மேலும் கடந்த இரண்டு மாதங்களாக விவசாயிகளை தவறாக சித்தரிக்க திமுக முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர் விவசாயிகள் ஆதரவு பிரதமருக்கு இருப்பதாக தெரிவித்தார் தேமுதிக கூட்டணியா தனித்து போட்டியா தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் தலைமையில் நடந்தது கூட்டத்தில் பிரேமலதா பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிகவுக்கு நாற்பத்தி ஓரு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன அதில் மாபெரும் வெற்றி வெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது தேமுதிக அதேபோல் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலிலும் நாற்பத்தி ஓரு தொகுதிகளை தரும் கட்சிகளுடன் தான் தேமுதிக கூட்டணி அமைக்கும் இல்லை எனில் தேமுதிக தனித்து களமிறங்கும் என்றார் பிரேமலதாவின் இந்த கருத்தை மாவட்ட செயலாளர்கள் ஒருமனதாக ஆதரித்துள்ளனர் பாஜக எப்போதுமே முன்னணி பொன் ராதாகிருஷ்ணன் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்கி வருகிற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் முடிவை உறுதி செய்துள்ளார் இதனால் அவரது ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் ரஜினி கட்சி தொடங்குவது மகிழ்ச்சி நல்லவர்கள் அரசியலுக்கு வருவது நாட்டிற்கு நல்லது என கூறியுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவதன் பின்னணியில் பாஜக இல்லை என்று கூறிய அவர் பாஜக எப்போதுமும் பின்னணியில் இருக்காது முன்னணியில் தான் இருக்கும் என்றும் கூறியுள்ளார்